எல்லாருக்கும் வணக்கம். இங்கே என்னுடைய இன்வைட்டை ஏற்று இந்த நேரத்தை ஒதுக்கி வந்த பாலா சார், வெற்றிமரன் சார், என்னை ரெண்டு பேருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த நேரத்தில் எப்போவுமே ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நான் நினச்சிக்கக்கூடிய என்னுடைய குருநாதர்கள் கண்ணன் சார், அங்கே பின்னாடி உட்காந்துருக்கிறார், அவர் மேடையிலுக்கு வரமாட்டேங்கிறாரு. கண்ணன் சாரை வந்து ரொம்ப நன்றியோடு நினச்சிக்கிறேன். அதே மாதிரி லிங்குசாமி சாரையும் நினச்சிக்கிறேன். இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப உண்மையிலேயே வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இப்படி கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் தான் ஒரு நல்ல கரம் தேவைப்படுது. அதை வந்து முழுக்க முழுக்க சுதந்திரத்தோடு எனக்கு கொடுத்த எஸ்ஆர் பிரபு சார், பிரகாஷ் சாருக்கு வந்து நன்றிங்கிற வார்த்தையை தாண்டின ஏதாவது இருந்தால் அதை நான் சொல்லிக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ராஜா சார், 2D ராஜா சார், பாலா சார், ரெண்டு பேருமே இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அந்த நேரத்து சூழ்நிலைகள் சில விஷயங்கள்னால அதை கரெக்டாக இவங்கள்ட்ட வந்தது. அதை முழு திருப்தியோடு ரொம்ப சந்தோஷமாக எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் பரமு, இந்த படத்தை ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் லெவல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது அவன் தான். அதே மாதிரி வினோத், என்னுடைய நண்பன் வினோத்துக்கு ரெண்டு பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாருக்குமே நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்கிறது அப்படின்னா, இந்த படம் ஓடும் ஓடாது, எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிக்காதுங்கிற பற்றின எந்த அக்கறையுமே எனக்கு இல்லை. ஃபஸ்ட்டு அது மேலே எனக்கு பெரிய நம்பிக்கையும் கிடையாது. அப்படியான எந்த தாட்டுமே எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போதும் இல்லை, இப்போயும் இல்லை. ஸோ இந்த படம், அதே மாதிரி இது என்ன மாதிரியான படம் அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப எளிமையான ஒரு சின்ன படம். பட் இந்த படம் சில விஷயங்களை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம நாட்டுடைய கருத்துரிமை, கருத்து சுதந்திரம், அதோடைய எல்லையை, கலையுடைய, கலையிலேருந்து வரக்கூடிய கருத்து சுதந்திரம், அதோடைய எல்லையை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, நம்ம தொடர்ந்து பேசக்கூடிய மக்கள், அரசியல், கலை, இலக்கியம், சினிமா எல்லாத்துலேயுமே பாடுபொருளாக இருக்கக்கூடிய அல்லது நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய மக்கள், பாடுபொருள்னு சொல்லலை, நம்ம டார்கெட் மார்க்கெட் பண்ணக்கூடிய மக்கள் யார் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் ஓட்டு வாங்குறவங்க, இங்கே சூப்பர் ஸ்டார்களாக இருக்கிறவங்க எல்லாருமே யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, எதுவுமே தெரியாத 6 கோடி மக்கள் தான். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா, எந்த அறிவும், அடிப்படை அறிவும் இல்லாத அல்லது புரிதல் இல்லாத 6 கோடி மக்கள் தான். சுதந்திர போராட்டத்தில் வந்து 30 கோடி பேரில் 2 கோடி பேர் தான் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் இன்றைக்கும் 100 கோடி பேரில் 10 கோடி பேர் தான் அறிவுத்தளத்தில் அல்லது இந்த வாசிப்பில் அப்படி இயங்குறவங்க. மீதி இருக்கிற அத்தனை பேருமே எந்த புரிதலும் இல்லாமல் யார் பின்னாடி வேணாலும் போகிறதுக்கு அந்த நேரத்து சூழ்நிலையை வச்சு டிசைட் பண்ணுறவங்க தான். அவங்கள தொடர்ந்து பலிகடாவாகவும் அப்பாவியாகவும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பவர், ஒரு சிஸ்டம், அதை நோக்குன ஒரு கேள்வி தான் இந்த படம். சின்ன கேள்வி, அதை கேட்ட ஒரு திருப்தி மட்டும்தான் எனக்கு இருக்குது இந்த படத்தில். ஸோ அதுக்கு மேலே வந்து அதை எடுத்துக்கிறது எடுத்துக்காது எல்லாமே வேறு விஷயம். அப்படி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, பாலா சார், வெற்றிமாறன் சார், தொடர்ந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு பவர் இருக்கு இல்லையா, நம்ம எளிய மனிதர்களை இது பண்ணுறோம், அதை நோக்கியான கேள்விகள் கேட்டுட்டாங்க. அதில் இன்னொரு கேள்வி, இந்த படம், இந்த படத்தில் வந்து முக்கியமாக ஷான்ரோல்டன் யுகபாரதியன் எனக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். என்னென்னா, நான் ஒரு சாங்ஸ் பண்ணும்போது நான் தொடர்ந்து வந்து ஒரு பயணம் போயிட்டே இருப்பேன். இப்போ நம்ம இப்போ சினிமாங்கிறது நிச்சயமாக ரொம்ப லீஸ்ட்டு தான் என் லைஃப்பில், சினிமா வந்து ரொம்ப லீஸ்ட் பார்ட் தான். ஸோ மற்ற விஷயம் எல்லாமே நம்ம சேகரிக்கிறது தான், வெவ்வேறு விஷயங்கள் பீப்புள்கிட்ட போய். அப்படி வந்து இசையை பற்றி ரொம்ப தீவிரமாக கடந்த ஒரு 5 வருஷமாக ஒரு ட்ராவலில் இது பண்ணிகிட்டே இருக்கேன், நிறையா ஜிப்சிஸோட. அப்படி நம்ம சினிமாவுக்கு பாட்டு பண்ணும்போது அந்த மோடில் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. என்னென்னா, நம்முடைய ஃபோக்கு, நம்முடைய வேர்லேருந்து வரக்கூடிய இசையை இந்தியனைஸ்டாக ஆக்கணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி இந்த கோக் ஸ்டுடியோஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அந்த மாதிரியான விஷயங்களை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பண்ணணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஷானோட உட்காந்து பேசினேன். ஸோ ஷான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லாமல் ரொம்ப பொலிட்டிக்கலாக ரொம்ப மூவபிளான ஒரு ஆள். அதே மாதிரி யுகபாதி என்ன, எனக்கு பர்சனலாக வந்து இந்த அரசியல் கலை இலக்கியத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவங்க வந்து யுகபாரதியனும் சரவணனும் தான். முதல்ல வந்து யுகபாரதியனுடைய அப்பா வந்து தாக்கா பரமசிம்மா, ஒரு தஞ்சாவூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நகர செயலாளராக இருந்தவர். அவர் வீட்டில் தான் எனக்கு எல்லா புத்தகங்களும் கிடச்சிது.
ஸோ அங்கேருந்து தான் இந்த அறிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. ஸோ அவர்கிட்ட நம்ம பாட்டு எழுதணும்னு சொல்லும்போதே நான் சொன்னேன், இதை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாங்ஸ் லிரிக்லையும் சரி எந்த அளவுன்னா தெரியாது, ஓரளவு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சாங்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ஒர்க்கு, ஷான் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த ஆட்களை அழைச்சிட்டு வந்து. அறந்தை பாவா சார்லாம் தமிழ்நாடு முழுக்க அரசியல் மேடைகளில் பாடுறவர், அவர் இங்கே ரெண்டு வார்த்தையோடு முடிச்சுக்கிட்டாரு. நிறைய அரசியல் மேடைகளில் பாடுறவர், இப்படி அவங்க எல்லாமே பெருமாள் சார் வந்து கூத்தில் பாடுறவர், இப்படி அவங்கள அழைச்சிட்டு வந்து இப்படி ஒரு ஆல்பத்தை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கும்போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மியூசிக்காக அதை பண்ண ஷானுக்கு வந்து பெரிய நன்றி. இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டில் இணங்க சார் சட்டத்தில் மொத்தமாக வந்து ஒரு கேள்வி இருக்கும், இன்னொரு பாட்டு அது ரோலிங் டைட்டில் படத்தில் வராது. அந்த பாட்டில் வந்து ஒரு லிரிக் வரும், எவரோ விதைத்த வயல் விதைத்தவன் மறித்த பின்னும் பசித்தவன் உயிர்ப்பான் அவனாலே அவனே என் தோழன். எவரோ நெய்த உடை நெய்தவர் மறித்த பின்னும் வறியவன் வாழ்வான் அவனாலே அவனே என் தோழன் அப்படின்னு அந்த லிரிக்ஸ் இருக்கும். இந்த படம் அதுதான். தேங்க்யூ.